செங்கல்பட்டு மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றான மதுராந்தகம் ஏரியிலிருந்து 2000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் நரசிம்மன் அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரிகள் ஒன்றான மதுராந்தகம் ஏரி முழு கொள்ளளவான 23.3 கன அடி தண்ணீர் நிரம்பியுள்ளது. தொடர்ந்து ஏரிக்கு நீர்வரத்து பகுதியான காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்ததன் காரணமாக தற்பொழுது 2000 கனஅடி தண்ணீர் ஏரிக்கு வந்த வண்ணம் உள்ளது. இதன் காரணமாக தானியங்கி கதவுகள் மூலம் 2000 கனஅடி தண்ணீரை கிளியாற்றின் வழியாக வெளியேறி வருகிறது. இதன் காரணமாக மதுராந்தகம் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் இரு கரையோர கிராமங்களான முள்ளி, வளவரை, தோட்டநாவல், கேகேபுதூர், வீராணக்குன்னம், வளர்பிறை உள்ளிட்ட 21 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த எச்சரிக்கை என்பது கிளியாற்றின் பகுதிகளில் துணி துவைக்கவோ ஆடுகளை மாடுகளை மேய்க்கவோ கரையை நடந்து கடக்கவோ கூடாது என வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் கிராமங்கள் ஓரான மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பொதுப்பணித்துறையினர் மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாகவும் எந்த நேரத்திலையும் இரு மதுகளை திறக்க வாய்ப்பு உள்ளது என தகவல் தெரிவித்துள்ளனர். மதுராந்தகத்திலிருந்து நரசிம்மன்.